இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல எப்பதான் அந்த தனத்துடைய கேன்சர் ட்ராக்னு வந்துச்சோ அதுக்கப்புறமா வந்து அதை கொண்டு போன விதம் அவங்க செஞ்ச ஒரு இந்த என்ன மாதிரி சொல்லலாம், அது வந்து வார்த்தைகள்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து முட்டாள்தனம்னு சொல்லலாமா, இல்லை வந்து எரிச்சல் தரக்கூடிய எரிச்சல் தர விஷயங்கள்னு சொல்லலாமா, இல்லை வந்து அறிவிலித்தனம் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க, அப்படின்னா வந்து புத்தி லாபம் பண்றதுன்னு சொல்லலாமா, எல்லா விஷயமும் சேர்ந்து வச்சு தான் வந்து இந்த கேன்சருடைய அப்ரோச்சே இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து கேன்சர் வந்து திடீர்னு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சு அப்படிங்கும் பொழுது அவங்களை வந்து அவங்களுக்கு மட்டும் விஷயம் தெரியறது, மீனாவுக்கு விஷயம் தெரியறது, மீனாட்டிருந்து வந்து முல்லைக்கு தெரியறது, அப்புறம் கதிர்க்கு தெரியறது, இப்போ ஊருக்கே வந்து வெளிச்சம் போட்டு ஐஸ்வர்யா காட்டினதுன்னு கொண்டு போறது, நடுவில் அதை காமெடி ட்ராக்காக கொண்டு போறது, குழந்தைய வந்து திடீர்னு வந்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லாமல் வந்து பால் கொடுக்கறதுல இருந்து எல்லா விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறது, முல்லை நைட்டெல்லாம் இங்கே தூங்க வந்துடுவாங்க, அப்போ அங்கே யார் ஹாஸ்பிட்டலில் வச்சு இந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாங்கிறது நமக்கு ஒன்றுமே புரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அதில் வந்து சர்ஜரி பண்ணிட்டு மூணே நாளில் கிளம்பி திருச்சிக்கு போய் இன்னொரு சர்ஜரி பண்ணுவாங்க, அது வந்து சேலையை கட்டிட்டு நைட்டு சுடிதாரெலாம் ஏன்னா வந்து அவ்வளோ தூரம் வயிற்றில் கட் பண்ணி எல்லாம் இது பண்ணோன்னா டபக்குன்னு வந்து அதெல்லாம் சேலையை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தா வந்து கேலி கூத்தாக்குறாங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படியோ அந்த ட்ராக்கு ஒரு முடிவு கொண்டுட்டாங்க. இப்போ அது ஐஸ்வர்யா சொன்னதுக்கப்புறமும் வந்து தானா அப்படியே திரு திருன்னு முடிக்கிறதெல்லாம் வந்து எந்த மாதிரி ஒரு முட்டாள்தனங்கிறது தெரியல. இதை வந்து ஒரு பெருமையான விஷயமா நினைக்கிறாங்களா, இல்லை வந்து ஒரு ஹீரோயிஸாக நினைக்கிறாங்களா, இல்லை வந்து அண்ணி வந்து என்னென்ன செஞ்சாலும் வந்து எல்லாரும் வந்து அமைதியாக வாயம் மூட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்களாங்கிறது தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் தனம் தான் அப்படிங்கும்போது தனத்தையாச்சும் கண்டிப்பாக திட்ட வேண்டிய அளவில் திட்டணும். இதை போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காது, எவ்வளோ ஒரு புத்தி கட்டதனம், உனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத நாங்கள் எல்லாம் எங்களுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சொல்லாமல் வந்து அமைதியாக இருந்திருப்பேன், அப்போ வேற மாதிரி பேசியிருப்பார்ல, என்ன அப்போ என்ன யாரும் மதிக்கலையா, அப்போ நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு கேட்பல, அதே மாதிரி நம்ம மற்றவங்க கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு எப்படியோ அந்த ஒரு ட்ராக்கை ஒரு முடிவு கொண்டு அடுத்த ட்ராக்குன்னு அந்த கண்ணனுக்கு வேலை கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிற ட்ராக்கே ஒரு முடிவு கொண்டுட்டா வந்து சீசன் ஒன் முடிஞ்சிடும். சீசன் டூக்கு ஏகப்பட்ட கலைவரங்கள், பிரச்சனைகள், கலவரங்கள், இவங்க நடிக்கிறேங்கிறத அவங்க நடிக்க மாட்டேங்கிறதுன்னு சொல்லிட்டு விஷயங்களாக இருக்குங்கிறாங்க. ஸோ அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சீசன் ஒன்னோட முடிவாக என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க, சீசன் டூ வேணுமா வேணாமா, தனம் செஞ்சதை பற்றி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்